முதல்வருக்கு அண்ணாமலை நேரடி செக். எப்படி சமாளிக்கப் போகிறார் முதல்வர்? வரும் 11ஆம் தேதி எப்படி முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைக்கும் கூட்டத்திற்கு செல்வார் என பார்ப்போம். அப்படி சென்றால் எப்படி மீண்டும் தமிழகம் வருவார் என கேள்வி எழுப்பி பகிரங்க பாயிண்டை பிடிச்சு பேசியிருக்கிறார் அண்ணாமலை. கடந்த 9 ஆண்டு கால பாஜகவின் ஆட்சியில் உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சி எப்படி உள்ளது என்பதனை பறைசாற்றும் விதமாக இன்று நம்பர் 1 தலைவராக உருவெடுத்துள்ள பிரதமர் ஒரு பக்கம், அதேவேளையில் உலக அரங்கில் இந்தியாவின் மீதான எதிர்பார்ப்பை தக்கவைக்க உள்நாட்டில் மேலும் வலுப்படுத்த பாஜக மிக தீவிரமாக இறங்கியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்கா சென்று திரும்பிய பிரதமர் பற்றி இந்தியா முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த அதே நேரத்தில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் களத்தில் இறங்கிய எதிர்க்கட்சிகளின் மாநாடு பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்றது. இந்த கூட்டம் பற்றிய பாசிட்டிவான பேச்சை விட ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையேயான பனிப்போரை தான் வெளிக்கொண்டு வந்தது. இதற்கு அடுத்தபடியான 2வது கூட்டம் ஹிமாச்சல் பிரதேசம் சிமோகாவில் நடைபெறும் என சொல்லியிருந்த தருணத்தில் திடீரென கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் நடக்கும் என அறிவித்தது. இப்படியான சமயத்தில்தான் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் முதல் பிரச்சினை ஆம் ஆத்மி, 2வது பிரச்சினை சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பிளவு. இப்ப அடுத்தடுத்ததாக கர்நாடகா மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட முடியாது என சொல்லியிருப்பது தமிழக மக்களை கொந்தளிக்க வச்சிருக்கு. இப்படியான நிலையில் தன்னுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கர்நாடகாவில் இப்படி ஒரு வேலையை செய்கிறதே, இந்த நிலையில் பெங்களூருவில் வரும் 11ஆம் தேதி நடக்கும் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொண்டால் முதல்வர் ஸ்டாலின் காவேரி தண்ணீர் பிரச்சினை பற்றி காங்கிரஸுக்கு எதிராக பேச வேண்டியிருக்கும். அப்படி பேசாமல் விட்டுவிட்டால் திமுகவை எதிர்க்கும் பாஜகவிற்கு மிகப்பெரிய பாயிண்டாக எடுத்துக் கொடுத்து விட்டதாக ஆகிவிடும். இப்படியான நிலையில்தான் நேற்று கன்னியாகுமரியில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, வரும் 11ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்க வேண்டும், இல்லையென்றால் விடமாட்டோம் என நேரடியாகவே முதல்வருக்கு சவால் விடுத்துள்ளார். இதையெல்லாம் பார்க்கும் மக்களும் அண்ணாமலை கேட்பது சரிதானே, தமிழக மக்களுக்காக கூட்டணி கட்சியிடம் கேள்வி கேட்காமல் இருக்கலாமா என பேச தொடங்கிவிட்டனர். தயவு செஞ்சு பெங்களூர் மட்டும் போயிடாதீங்க, ஜூலை 11ஆம் தேதி போயிடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏக்நாத் ஷிண்டே உள்ள இருக்காரு, இப்ப சொல்றோம் அஜித் பவாரும் உள்ள இருக்காரு. ரெண்டு குரூப்பா பிரிஞ்சதுன்னா கஷ்டமாயிரும். முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறத்தின் சாட்சிப்படி ஆட்சி இருக்கும் பொழுது மக்கள் மரியாதை தருவார். மோடியை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி களவாளிகள்லாம் ஒன்றாக சேரும் பொழுது அதனுடைய எம்எல்ஏக்களே அங்கே இருக்க போவதில்லை. சகோதர சகோதரிகள், இன்னைக்கு முதலமைச்சர் சும்மா இல்லை. முதல் கூட்டம் பாட்னால முடிஞ்சது. கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு, எல்லா தலைவர்களும் நம்ம பெரிய தலைவர்களை போடு சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மிஸ்ஸிங் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2 நாள் கழித்து தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்தோம், ஒரு கல்யாண மண்டபம் மேடையில் மைக் எடுத்தார். நான் ஏன் பாட்னாலிருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் சொன்ன பதில் என்னன்னா, ஃப்ளைட்டை பிடிக்கிறக்கு நேரம் ஆச்சு அதனால் வந்தேன். அது பதில் கிடையாதுங்க. பீகாரில் இருக்கக்கூடிய சொந்தங்களை சகோதர சகோதரிகளை பான்பிராக்கு வாயன்னு சொன்னால் உயிரோடு கொளுத்த மாட்டாங்களா அவங்க? அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்காமல் சந்திக்காமல் நேரடியாக தமிழகம் வந்துவிட்டு நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து வீரவசனம் பேசுறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஜூலை 11ஆம் தேதி கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல நடக்க போகின்ற எதிர்கட்சி கூட்டத்திற்கு நான் போவேங்கிறார். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கிறோம். ஐயா, 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடகாவினுடைய துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் இந்த ஆண்டு காவிரியிலே தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. கொடுக்க மாட்டேன்ட்டார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது, ஒரு சொட்டு தண்ணி பாக்கி இல்லாம காவிரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்றாங்களோ அப்படியே ஒரு சொட்டு தண்ணி தமிழகத்துடைய விவசாயிகளுக்கு வந்திருக்கு. கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் தண்ணி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிய பிறகு நீங்க பெங்களூருக்கு என்ன வடை சாப்பிட போறீங்களா? அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம், நீங்க போலாம், ஆனா தமிழ்நாட்டிற்குள்ள திரும்ப வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. துரோகிகளை என்றுமே தமிழ் மண் மன்னிக்காது. மறுபடியும் கர்நாடகாவில் டி.கே. சிவக்குமார் துணை முதலமைச்சர் சொல்றாரு, மேகதாத்து அணையை கட்டியே தீர்வோம். அப்படி
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்துச்சு, நம்முடைய ஆட்சி கட்டியே தீர்வோம் என்று சொல்லும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்லியது தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது. பாராளுமன்றத்திலே நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார், ஆமாம், தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சி அதை ஒப்புக்கொண்டது. இன்னைக்கு காங்கிரஸ் மறுபடியும் மேகதாத்தை கட்டுவோம் என்று சொல்லுகின்றார்கள், அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறாருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி சொந்தங்களுக்கும் தெரியும் இது களவாளிகளுடைய கூட்டணி.